ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நடந்த கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது, எத்தனை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை வரும். சரிங்களா, நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக இன்றைக்கி மட்டுமே 195 ஃபில் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஆல்மோஸ்ட் நிறைய கேட்டகரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா, நேற்றுக்கு க்ளோசிங் டைமில் வந்து 888 இருந்தது, இன்றைக்கு க்ளோசிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 693 தான் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபில் பண்ணதை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜென்ரல் டிடபிள்யூ பார்த்திங்கன்னா 60க்கு 40 ஃபில் ஆகிடுச்சு, 20 அவைலபிள் இருக்குது. அடுத்தது எக்ஸர்வீஸ்மேனும் பார்த்திங்கன்னா 68க்கு 15 ஃபில் ஆகிடுச்சு, 53 அவைலபிள் இருக்குது. அடுத்த ஜென்ரல் பிளைண்ட் வந்து 16க்கு 16 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவைலபிள் இல்லை. அதே மாதிரி ஜென்ரல் டேப்பும் பார்த்திங்கன்னா 11க்கு 11 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்த உமன் பிளைண்ட்லையும் பார்த்திங்கன்னா 5க்கு 5 ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா, இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே. அடுத்தது உமன் டேஃபில் பார்த்திங்கன்னா 16க்கு 11 ஃபில் ஆகிருக்கு, 5 அவைலபிள் இருக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டிடபிள்யூ பிஎஸ்டி பார்த்திங்கன்னா 7க்கு 4 ஃபில் பண்ணிட்டாங்க, 3 அவைலபிள் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டி பார்த்திங்கன்னா 11க்கு 1 ஃபில் பண்ணியிருக்காங்க, 10 அவைலபிள் இருக்குது. அதே ஜென்ரல் மெல்ட்டை பார்த்திங்கன்னா 11க்கு 1 ஃபில் பண்ணியிருக்காங்க, 10 அவைலபிள் இருக்குது. சரிங்களா, அடுத்து பிசி டிடபிள்யூ பார்த்திங்கன்னா 41க்கு 11 ஃபில் பண்ணியிருக்காங்க, 30 அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்திங்கன்னா 78க்கு 6 ஃபில் பண்ணியிருக்காங்க, 72 அவைலபிள் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக ஜெண்டர் பிளேன்னு பார்த்தீங்கன்னா 32க்கு 15 ஃபில் பண்ணிட்டாங்க, 17 அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன் டெஃப்லையும் பார்த்தீங்கன்னா 4க்கு 3 ஃபில் பண்ணிட்டாங்க, 1 தான் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக நமக்கு வந்து பிசி டிடபிள்யூ பிஎஸ்டி பார்த்திங்கன்னா 6க்கு 2 ஃபில் பண்ணிட்டாங்க, 4 அவைலபிள் இருக்குது. அது எக்ஸ்எஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்டியில் 14க்கு 1 ஃபில் பண்ணியிருக்காங்க, 13 அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் மெல்ட்டை பார்த்தீங்கன்னா 50க்கு 1 ஃபில் பண்ணியிருக்காங்க, 49 அவைலபிள் இருக்குது. அதே போல் உமன் மெல்டோவில் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 ஃபில் பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, அடுத்தது நமக்கு வந்து பிசிஎம் உமனில் பார்த்திங்கன்னா 44க்கு 44 ஃபில் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டிடபிள்யூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16க்கு 2 ஃபில் பண்ணியிருக்காங்க, 14 அவைலபிள் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் ஆர்த்தவும் அதே மாதிரி 2க்கு 2 ஃபில் பண்ணிட்டாங்க, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி டிடபிள்யூ பார்த்திங்கன்னா 13க்கு 3 ஃபில் பண்ணியிருக்காங்க, 10 அவைலபிள் இருக்குது. அடுத்தது வந்து ஜென்ரல் பிளைண்ட்டும் பார்த்திங்கன்னா 9க்கு 6 ஃபில் பண்ணியிருக்காங்க, 3 அவைலபிள் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் டெஃப்ரும் 4க்கு 3 ஃபில் பண்ணியிருக்காங்க, 1 தான் அவைலபிள் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் ஆர்த்தமும் 15க்கு 15 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்ததாக வந்து நம்ம இன்றைக்கி எஸ்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸர்விஸும் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 9க்கு 1 ஃபில் பண்ணிட்டாங்க, 8 அவைலபிள் இருக்குது. அடுத்தது வந்து எம்பிசி டிடபிள்யூ பார்த்திங்கன்னா 24க்கு 3 ஃபில் பண்ணியிருக்காங்க, 21 அவைலபிள் இருக்குது. அடுத்து எக்ஸர்விஸும் அதே பார்த்திங்கன்னா 47க்கு 3 ஃபில் பண்ணியிருக்காங்க, 44 ஃபில் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிளைண்டு 3க்கு 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, அதே மாதிரி ஜென்ரல் டெஃப்பும் அதே மாதிரி தான் 3க்கு 3 ஃபில் பண்ணிட்டாங்க, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து உமன் பிளைண்டும் பார்த்திங்கன்னா 1க்கு 1 ஃபில் பண்ணிட்டாங்க, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக எம்பிசி டிடபிள்யூ பிஎஸ்டும் பார்த்திங்கன்னா 8க்கு 2 ஃபில் பண்ணியிருக்காங்க, 6 அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக ஜென்ரல் மெல்ட்டும் பார்த்திங்கன்னா 11க்கு 1 ஃபில் பண்ணியிருக்காங்க, 10 அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 22க்கு 20 ஃபில் பண்ணிட்டாங்க, 2 அவைலபிள் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து நெக்ஸ்ட் பேஜில் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதில் அந்த ஸ்டார் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நெக்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் உமனில் பார்த்திங்கன்னா 7க்கு 7 ஃபில் பண்ணிட்டாங்க, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்தது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டி பார்த்திங்கன்னா 18க்கு 18 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது உமன் பிஎஸ்டிலையும் 3க்கு 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்ட் பார்த்திங்கன்னா 2க்கு 1 ஃபில் பண்ணியிருக்காங்க, 1 அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக வந்து மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எந்த மாதிரி மாற்றமும் இல்லை. சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஓவராலாக 6007க்கு 5314 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 693 இன்றைக்கு டேட்டில் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு இதான் கம்பல்சரி எல்லாம் போயிருக்கு, 195 ஃபில் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அவங்க சொன்ன டேட்டு போல் கரெக்டாக அதுக்குள்ளேயே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.